வணக்கமே தாவரமறிவோம். ஆசை சொல்ல இன்றைக்குமே ஒரு ஹாரர் ஸ்டுடியோ தான் பார்க்க போகிறோம். அறுவடை காலம் நெருங்கிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நிறையா நம்ம ஹாரர் ஸ்டுடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து சேனைக்கிழங்கு, அதாவது கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த செடியில் ஒன்று தான் இப்போ ஹாரர் ஸ்டுடியோ சாம்பிள் பார்க்க போகிறோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம், கருணைக்கிழங்கு. பட் ஆனால் நல்லா தான் வந்திருக்கு பாருங்கள், நல்லா செடி பெருசாக தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நாங்கள் 11 கிழங்கு போட்டிருக்கோம், பட் இப்போ 6 முடிஞ்சிருச்சு. இலைகளும் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, இங்கே பாருங்கள் நல்லா இலைகள்லாம் காஞ்சி வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து ஒன்று ஹார்வெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தான் ஒரு ஐடியா. இதுதான் ஃபஸ்ட்டு வந்த செடி, நல்லா தான் இருக்குது. இலைகள்லாம் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நோண்டி பார்த்து எவ்வளோ அளவுக்கு கிழங்கு வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இது நல்லா இருந்தால் மற்ற கிழங்குலையும் ஹார்வெஸ்ட் பண்ணுறது தயாராக இருக்குன்னு அர்த்தம், அது பார்த்துடலாம். இதோட தண்ணி ரொம்ப மெலிசாக இருக்கும், ஸோ நம்ம அப்படியே பிடிச்சிருந்தோம்னா வந்துடும். அதனால் சைடில் நோண்டி விட்டு அதுக்கப்புறம் தான் இழுக்க முடியும். கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது, பார்ப்போம் எவ்வளோ பெருசாக வருதுன்னு. சைடில் பாருங்கள் ஒவ்வொரு கிழங்கு வந்திருக்கு சின்ன சின்னதாக. ஆக்சுவலாக போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு பெரிய கிழங்கு மட்டும் தான் வரும்னு, பட் அதில் ஒரு சின்ன திருத்தம். பெரிய கிழங்கு வந்து அடியில் இருக்கும், அதை சுற்றி சின்ன சின்ன கிழங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வரப்போ எப்பயுமே சின்ன கிழங்கு வரும், அதுக்கப்புறம் தான் அடியில் பெரிய கிழங்கு வரும். நம்மளாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 4-5 சின்னதாக வெடிப்பு வரும், அப்போ என்னென்னா சின்ன கிழங்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும், பெரிய கிழங்கு வந்திருக்காது. நம்மள நிறைய பேர் அப்போவே அதை அறுவடை பண்ணி பார்த்துறோம். அப்போ நமக்கு இதாக இதுமாரி சின்ன சின்ன கிழங்குகள் மட்டும் தான் கிடைக்கும், இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கே யூஸ் இல்லாத போயிடும். இன்னும் கடைசியாக தான் எப்பயுமே பெரிய கிழங்கு வரும், அதை நம்ம பிடுங்கினதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள். இது அறுவடை தயாரிச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து அடியிலேருந்து துளுத்து நிறையா துளிர் வரும்னு சொல்லியிருப்பேன், அந்த துளிர் வரது நின்றுரும், புதுசாக அந்த துளிர் வராது. ஏற்கனவே இருக்கிற இலைகள் வந்து காய ஆரம்பிச்சிடும், அதாவது ஒரு 6 அப்புறமா. ஒரு முன்னாடி ஒரு 4-3 புது புது துளிர் வந்துகிட்டே தான் இருக்கும், பட் அடியிலனா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஒரே ஒரு செடியிலேருந்து இலைகள் நிறையா வர மாதிரி தான் இங்கே தண்டுகள் வந்து அதுக்கு மேலே இலைகள் வரும். ஸோ அந்த துளிர் வர்றது நின்னதுக்கப்புறமா இலைகள் காயத்தோடங்கிற காலமாக பார்த்து, அதாவது 6 அப்புறமா அதை விடுங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா தான் பெருசாக வந்திருக்கு. இதுக்குன்னு ஸ்பெஷல் உரம்லாம் நாங்கள் எதுவும் போடல, இயற்கை உரங்கள் போட்டது தான், ஃபஸ்ட் டைம் ட்ரை தான், ஆனால் நல்லா வந்திருக்கு. இது ஆரம்பத்தில் முளைச்சி வரத்துக்கு நான் ரொம்ப டைம் எடுத்துக்கும், எங்களுக்கெலாம் இந்த செடி மேலே வரத்துக்கு 1.5 பக்கமாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் அடிக்கடி துளிர் நிறையா வந்துகிட்டே இருக்கும், பட் புது துளிர் வளர வளர பழைய துளிர்லாம் காஞ்சிரும். அதுக்கு நான் அப்போயே பார்த்துட்டு நம்ம அறுவடை தயாரிச்சுன்னு விட்டிடக்கூடாது, துளிர் வரத நின்னதுக்கப்புறம் தான் விட்டணும். பாருங்கள் கிழங்கு இது முன்னாடியே வந்திருக்கு, தோல்லாம் நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள். அறுவடை பண்ணியாச்சு, கிழங்கு ஓரளவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் மண் நிறையா இன்னமும் இருக்குது. இப்போ பாருங்கள் புதுசாக அடியில் பெரிய கிழங்கு வந்திருக்கு, அதை சுற்றி தான் சின்ன சின்ன கிழங்காக இருக்குது, மண் நிறையா ஒட்டிகிட்ருக்கு. இதை இப்படியே எடுத்தோம்னா ஒரு 1 பக்கமாக ஆகும். ஸோ என்ன பண்ணலான்னா, நம்ம தண்ணி போட்டு மோட்டரில் அதில் வச்சோம்னா சீக்கிரமாக கழுவிடும், பண்ணி பார்க்கலாம். ஓகே, கழுவி முடிச்சாச்சு.
அதோடய வேர் கொஞ்சம் நிறையா எடுத்துட்டேன். ஏன்னா வேர் நிறையா இருக்கிறதுனால கிழங்கு இருக்கிறதே தெரியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லா வேரையும் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. செடி நல்லா பெருசாக தான் வந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் கிழங்கு இருக்குது. ஃபஸ்ட் நான் கூட சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சி எடுத்து பார்த்தேன். வெறும் மண்ணாக இருந்ததுனால தெரில. இப்போ பாருங்கள் வீட் நல்லாவே இருக்குது. ஒரு 4 கிலோ பக்கமாக கண்டிப்பாக வரும், நேர் பார்க்க 4 கிலோக்கு மேலேயே வரும். இது பாருங்கள் சைடில் எல்லா சின்ன சின்ன கிழங்காக இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்குமே. இப்பயும் இந்த தோலை பாருங்கள் நல்லா டார்க்காக ப்ரௌன் ஆட்டர் இருக்குது. ஸோ இது டார்க்காக இருக்கிறதுனால பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுதான் ஃபஸ்ட்டு வந்த கிழங்குன்னு. பட் இங்கே அதுலேயே பாருங்கள் காட்டுறேன். இப்போ இதுதான் தோல் மெல்லிசாக இருக்கிற பெரிய கிழங்கு பாருங்கள். இது பாருங்கள் ரொம்ப மெல்லிசாக தான் இருக்குது, லைட் ப்ரௌனாக தான் இருக்குது. ஸோ பெரிய கிழங்கு இப்போ தான் வந்திருக்குன்னு அர்த்தம். இன்னமும் கொஞ்ச நாள் விட்டுருக்கலாம்னு தோணுது. சைஸாக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பட் இதோட பெரிய கிழங்குலாம் நிறையவே இருக்குது. இன்னும் 10 கிழங்கு அப்படியே தான் இருக்குது, அது அறுவடை செய்கிறப்ப பார்த்துக்கலாம். இது அது கூட வச்ச மற்ற செடிகள் தான் இன்னும் அறுவடைக்கு தயாராகலை, இலைகள் இன்னும் காயலை. பட் இது பார்த்திங்கன்னா அதோட ரொம்பவே இதுதான் பெருசாக வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது மண் இருக்கிற இடத்த பாருங்களேன், நல்லாவே மேடு ஆட்டம் தூக்கி இருக்குது. அப்படின்னா அடியில் பெரிய பெரிய கிழங்காக இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த ஒரு கிழங்குல பாருங்கள் எவ்வளோ பெருசாக வெடிப்புலாம் போயிருக்குன்னு பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு வச்சோம், ஆனால் இது நல்லா வெடிப்பு பெருசு பெருசாக போயிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசாக வரும்னு எதிர்பார்க்குறோம். அது இல்லாத இதில் குத்து கட்டின மாதிரி நல்லா நிறையா துளிர் வந்திருக்கு. ஸோ இதனால் ரொம்ப பெரிய கிழங்குலாம் எதிர்பார்க்கலாம். அதை விட கொஞ்சம் 1.5 மடங்கு பெருசாக எதிர்பார்க்கலாம். இன்னும் நிறைய கிழங்கு இருக்குது, அதெல்லாம் அறுவடை பண்ணுற வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அடுத்த ஃபியூச்சரில். இதுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலாக இடம்லாம் ஒதுக்கி போடல, மஞ்சள் காட்டோட ஓரத்தில் தான் போட்டோம். எதுவும் வாங்கிட்டு வந்தாங்க, அதை வெட்டி ஒரு பீஸ் பீஸாக போட்டு அதை போட்டு வச்சுருந்தான். பட் நல்லா தான் வந்திருக்கு. இதை ஃபுல்லாக வளர்க்குறது அப்படிங்கிற ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை. இது பாருங்கள் நல்லா தான் வந்திருக்கு. இன்னும் எதிர்பார்க்கலாம் நிறையவே இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய இது மட்டும் இல்லாத வெவ்வேறு தாவரங்களோட பற்றி அப்டேட்ஸு ஃப்யூச்சரில் போடுறேன். இதுதான் என்னோடய கார்டு, அப்படியே சுற்றி காட்டுறாருங்க. நிறைய செடிகள் இருக்குது, அதை பற்றிலாம் வீடியோஸ் ஃபியூச்சரில் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏற்கனவே போட்ட வீடியோஸ் வந்து இப்போ இன்ஸ்க்ரீனில் தெரியும், டைம்லாம் தான் போய் பாருங்கள்.